உண்மையிலேயே ட்ரம்ப்பை விட ஜோ பிடனுக்கு தான் இந்தியர்கள் ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னா இந்தியா அதற்காக ஆப்கி பார் ட்ரம்ப் சர்க்கார் அப்படிங்கிற விஷயத்த கையில் எடுக்கும். மொத்தம் மூணே மூணு கம்யூனிட்டி தான் அங்க. இவர்கள் தான் வந்து அமெரிக்க தேர்தலை பெருமளவு நிர்ணயிக்க போறாங்க. இதுல வந்து இந்தியர்களுக்கு அங்க எந்த ரோலும் கிடையாது. ட்ரம்ப்புக்கு மோடி சொல்றது எல்லாத்தையும் இந்தியர்கள் அமெரிக்கா வாழ்ந்தியர்கள் கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளவு வாக்குகள் வந்துட போகுதுன்னு நினைக்கிறீங்க? அது எந்த ஊர்லயுமே தேர்தல் முடிவை மாற்றக்கூடிய அளவுக்கு இருக்காது. நிச்சயமாக இந்தியாவின் உள் விவகாரங்களை தலையிடுவாரு, ஜம்மு காஷ்மீர் விஷயத்துல கையிலெடுப்பாரு, மனித உரிமை சார்ந்த விஷயங்கள் ரொம்ப ஆர்வம் காட்டுறாரு அப்படிங்கிறதுனால மத்திய அரசாங்கமும் சரி பாஜக கட்சியும் சரி ஜோ பைடனை விரும்பாதுன்றாங்க. ட்ரம்ப்பா ஜோ பைடனா யார் வந்து இந்தியாவுடைய நண்பர் அப்படின்னீங்கன்னா நிச்சயமா இந்தியாவுக்கு சமீபத்துல மிகப்பெரிய பிரச்சனையை கொடுக்கறது சீனா. ட்ரம்ப்புடைய பாலிசி பாத்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து ரொம்ப கிளியரா ஆன்டி பாகிஸ்தான். அவருக்கு பாகிஸ்தான் மேல எந்த காலகட்டத்திலயும் மரியாதை இருந்ததே கிடையாது. கடந்த காலங்களில் பாகிஸ்தானை தூக்கி விட்டு இந்தியாவுக்கு மிகப்பெரிய துன்பத்தை கொடுத்திருக்கு அமெரிக்கா. இனிமேல் வந்து உங்களுக்கு பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா ட்ரம்ப் இருந்தால் ஆயுதங்களை வழங்குவதற்கு வாய்ப்பே கிடையாது. நான் பைடன் கொடுத்துருவாருன்னு நான் சொல்லலை, ஆனால் ட்ரம்ப் இருந்தாருன்னா நிச்சயமாக ஒரு துளி கூட ஆயுதம் பாகிஸ்தானுக்கு போகாதுன்னு நம்ம உறுதியா சொல்லிருக்கோம். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் சீனாவின் எதிர்ப்பு அப்ப தங்களுக்கு ஒரு ஆதரவு ஆசியால வேணும்னா அது இந்தியா மட்டும்தான். இந்த துண்டுத்துக்கூடாத தேசங்களான பாகிஸ்தான் இலங்கை எல்லாம் வச்சுட்டு சீனாவெல்லாம் எதிர்க்கவே முடியாது. ஜப்பான் ஆஸ்திரேலியா இந்தியா அமெரிக்கா நம்ம நான்கு பேரும் ஒரு ஒப்பந்தம் போட்டுப்போம், நம்மளுக்குள்ள வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவுல நம்ம வந்து எப்படி இணைந்து செயல்படுறது அப்படிங்கறத முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா அது நிச்சயமாக சீனாவுக்கு வயத்துல புள்ளிய கிடைக்கும். இப்ப ஜோ பைடன் வந்துட்டாருன்னா இந்தியாவுக்கு மோசமா அப்படின்னா ட்ரம்ப் இருந்தால் இந்தியாவுக்கு இந்தியா பெறக்கூடிய நன்மையை விட ஜோ பைடன் வந்தால் இந்தியா பெறக்கூடிய நன்மை என்பது குறைவு. ட்ரம்ப் கிட்ட கன்சிஸ்டன்சி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அவருடைய இன்கன்சிஸ்டன்சியையும் மீறி அவர் வந்து இன்றைக்கு ப்ரோ இந்தியா. ஜோ பைடன் மட்டுமல்ல டெமோக்ராட்டிக் பார்ட்டியே ஒரு பிட் ஆஃப் ஆன்டி இந்தியா. தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் தூரப்பார்வை நிகழ்ச்சியில் இருந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் பதிப்பாசிரியர் மறைந்தக்குரிய திரு பத்ரி சேஷத்ரி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம் சார், நலமா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? நலம்தான், நலம்தான், சொல்லுங்க. மகிழ்ச்சி. இந்தியா மட்டுமல்லாம உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகள் ஒரு விஷயத்தை மட்டுமே இப்ப எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நவம்பர் மந்த்ல அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது கண்டிப்பாக அமெரிக்க அதிபர் தேர்தலாகத்தான் இருக்கும் அப்படின்றத யாருக்கும் மாற்றுக்கத்திருக்க முடியாது. அந்த அடிப்படையில சமீபத்துல கூட எப்போதுமே அமெரிக்க தேர்தல் நினைச்சுன்னா இந்தியாவின் நிலைப்பாடு என்ன அப்படிங்கறதுல இந்தியர்கள் ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. நம்ம யாருக்கு சப்போர்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறதுல சமீபத்தில் அமெரிக்காவில் நடத்தப்பட்ட ஒரு ஆய்வுல வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப் ஜோ பைடன் ரெண்டு பேர் இருக்காங்க. அதுல அமெரிக்கா வாழ் இந்தியர்கள் மத்தியில் நடத்தப்பட்ட ஆய்வுல ஒரு 40% ஆண்கள் வந்து ட்ரம்ப்புக்கு ஆதரவாகவும் 80% பெண்கள் வந்து ஜோ பைடனுக்கு ஆதரவாகவும் இருக்கிறாங்க. ஸோ அதிகமா அமெரிக்க வாழ் இந்தியர்கள் மத்தியில கூட ஜோ பைடனுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு இருக்கிறதா வந்து காட்டப்படுது. உண்மையிலேயே ட்ரம்ப்பை விட ஜோ பைடனுக்கு தான் இந்தியர்கள் ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னா இந்தியா அதற்காக ஆப்கி பார் ட்ரம்ப் சர்க்கார் அப்படிங்கிற விஷயத்த கையில் எடுக்கணும். முதல்ல வந்து இந்தியர்கள் அமெரிக்காவில் மொத்தம் எவ்வளவு பேர் இருக்காங்க சதவிகிதத்தின் படி அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து குறைவானது தான். அதுல வாக்களிக்கக்கூடிய இந்தியர்கள், அதாவது அவர்கள் வந்து அமெரிக்க குடிமக்களாக ஆகியிருக்கக்கூடும், அந்த மாதிரி ஆனவர்கள் அவர்களுக்கு வந்து ஒரு இடத்துல வாக்குரிமை இருக்கு ஏதோ ஒரு கவுண்டியில அப்படின்னு பார்க்கறது இந்திய வம்சாவளியினரோட ஒப்பிடும்பொழுது குறைவாக இருக்கும். அதுல உண்மையிலேயே வந்து அந்த குறிப்பிட்ட நாள் அன்னைக்கு போய் வாக்களிக்க போறவங்கன்னு பார்த்தா அது இன்னும் கொஞ்சம் குறையும். ஆக இந்தியர்கள் வந்து அமெரிக்க தேர்தலை எந்த விதத்திலும் நிர்ணயிக்க போவது இல்லை. மொத்தம் மூணே மூணு கம்யூனிட்டி தான் அங்க, வெள்ளை இனத்தவர்கள் அந்த ஊர்லயே இருப்பவர்கள், அடுத்தது கருப்பு இனத்தவர்கள், அதுக்கப்புறமா டிஸ்டண்டா அந்த லத்தினோன்னு சொல்லக்கூடிய ஸ்பானிஷ் மொழி பேசக்கூடியவர்கள், இவர்கள் தான் வந்து அமெரிக்க தேர்தலை பெருமளவு நிர்ணயிக்க போறாங்க. இதுல வந்து இந்தியர்களுக்கு அங்க எந்த ரோலும் கிடையாது. ஆனா நிறைய இந்தியர்கள் சராசரி வருமானம் நிறைய ஜாஸ்தி, இந்திய பணக்காரர்கள் நிறைய அதிகமாக இருக்காங்க சமீப காலங்களில். அப்ப ஃபண்ட் ரைசிங்னு வரும், எல்லாருடைய தேர்தலுக்கும் அவர்களுக்கு வந்து பணம் தேவைப்படும்.
அந்த விதத்துல கருப்பினத்தவர்களோ அல்லது லட்டினோஸோ அவர்களை விட அதிகமாக ஒரு கேம்பெயின் ஃபினான்சிங் பண்ணக்கூடிய இடத்துல இந்தியர்கள் இருக்காங்க. இல்ல அப்படி இந்தியர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததன் காரணமாக தானே மோடி அழைச்சி தனக்கான ஆதரவு நிலைப்பாட்டை வலிமைப்படுத்திக்கிட்டார் ட்ரம்ப். இல்ல அப்படிலாம் நம்ம எடுக்கக்கூடாது. அது ட்ரம்ப் வந்து மோடியோட பேசுறாரு, அதற்காக அவர்கள் ரெண்டு பேரும் போறாங்க, அதை ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கிட்டு அது ரெண்டு பேருக்குமே அது ஒரு அதுல ஒரு கண் இருந்தது. இப்ப மோடி வந்து ஒரு பெரிய கூட்டத்தை விரும்புறவர், இந்தியர்கள் எல்லாரையும் சேர்த்து வச்சு பேசுறதுக்கான ஒரு மேடை அவர் எதிர்பார்க்கிறாரு. அந்த மேடையில அவர் வந்து ட்ரம்ப் கூப்பிடுறாருன்னா ட்ரம்ப்புக்கும் அதுல ஒரு சந்தோஷம் இருக்கு. அது இந்தியா அவ்வளவுதான். இத வந்து நீங்க வாக்குகளாக நம்ம இன்னைக்கு யோசிக்கவே கூடாது. இன்னும் இன்னொரு தரப்புல இருந்து கமலா ஹாரிஸ் அவங்க வந்து துணை அதிபருக்கான நிறுத்தப்படுறாங்க டெமோக்ராட்டிக் கட்சியில. அவர் வந்து என்ன சொல்றாரு, தன்னை வந்து ஒரு கருப்பினத்தவராகவும், அவருடைய தந்தை கருப்பினத்தவர், தாய் இந்தியால இருந்து போனவங்க. இப்ப அவர் வந்து அது ரெண்டுத்தையும் ப்ரொஜெக்ட் பண்றாரு, அதனால வாக்குகள் மாறப்போகுதா? அது அது இந்தியர்களை நோக்கின தேர்தலாக இதை நம்ம முதல்ல பார்க்கவே கூடாது அப்படிங்கறத என்னுடைய கருத்து. இந்தியர்களை நோக்கின தேர்தலாக, அதாவது அமெரிக்காவில் வாழும் இந்தியர்களை நோக்கிய தேர்தலாக ரெண்டு கட்சியுமே பேசல. இந்தியாவுக்கு அது முக்கியமானது. யார் அதிபராக வராங்க, இப்ப ட்ரம்ப் தொடர போறாரா இல்ல ஜோ பைடன் வருவாரா, யார் வந்தா நமக்கு நல்லது அப்படின்னு இந்தியாவுக்கு ஒரு பார்வை இருக்கும். அது இந்திய அரசின் பார்வை, அது இந்திய மக்களின் பார்வை. அதை பத்தி நம்ம பேசலாம் கட்டாயமாக. இப்ப மோடி சொல்லி ட்ரம்ப்புக்கு மோடி சொல்றது எல்லாத்தையும் இந்தியர்கள் அமெரிக்கா வாழ் இந்தியர்கள் கேட்கறாங்கன்னே வச்சுக்கோம், ஒரு ஒரு பேச்சுக்கு வச்சுக்கோம். அது கிடையாதுங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் அது ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிட்டோம்னா உங்களுக்கு எவ்வளவு வாக்குகள் வந்துட போகுதுன்னு நினைக்கிறீங்க? அது எந்த ஊர்லயுமே தேர்தல் முடிவை மாற்றக்கூடிய அளவுக்கு இருக்காது. இதுல இன்னும் கொஞ்சம் உடைச்சு பாக்குறதா இருந்தா இந்தியர்கள் நிறைய இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் வந்து கலிபோர்னியா, ஒரு மாகாணம். கலிபோர்னியால ரிபப்ளிகன் கட்சியை சேர்ந்தவர்கள் ஜெயிக்கிறது கஷ்டம். அவ்வளவு கேப் உங்களுக்கு டெமோக்ராட்டிக் பார்ட்டிக்கும் ரிப்பப்ளிகனுக்கும் இடையிலே உள்ள வாக்கு வித்தியாசம் அவ்வளவு அதிகமா இருக்கும். அதனால எப்படி இருந்தாலும் கலிபோர்னியா மாகாணத்துடைய அந்த எலக்ட்ரல் காலேஜ் ஓட்ஸ்னு சொல்லுவோம், அது ட்ரம்ப்புக்கு கிடைக்க போறது கிடையாது. அதனால அங்க இருக்கிற இந்தியர்கள் வாக்கு அளித்தாலும் சரி, வாக்கு அளிக்காவிட்டாலும் சரி, அந்த மாகாணத்தின் இந்திய வாக்குகள் எதற்கும் உபயோகம் இல்லை. ட்ரம்ப் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஜோ பைடனா ட்ரம்ப்பா அப்படிங்கறதை அவர்கள் தீர்மானிக்க போவதில்லை. ஏன்னா மெஜாரிட்டி அங்க இருக்கிறவங்க எப்பவுமே கடந்த பல வருடங்களாக டெமோக்ராட்டிக் கட்சிக்கு தான் வாக்களிச்சுட்டு இருக்காங்க. சரி, வேற எங்கெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூயார்க்ல கொஞ்சம் இந்தியர்கள், நியூயார்க் நியூஜெர்சி பகுதியில் இருக்காங்க, டெக்சாஸ்ல இருக்காங்க, அவ்வளவுதான். இப்ப டெக்சாஸ்ல ரிபப்ளிகன் கட்சி தான் பொதுவாகவே ஜெயிக்கும். ஸோ அங்கேயும் பார்டர் லைன் கிடையாது. அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியர்கள் வந்து எங்க வாக்கு போடுறாங்கிறது முக்கியம் இல்லை, அது எப்படியும் அந்த அந்த ஸ்டேட் வந்து ட்ரம்ப்புக்கு தான் போக போகுது. இப்போ நியூயார்க் நியூஜெர்சியில கொஞ்சம் ஒரு இம்பாக்ட் இருக்கலாம், இந்தியர்களுடைய வாக்குகள் அவ்வளவு முக்கியம்னு எடுத்துக்கிட்டா. மற்றபடி இந்தியர்களுக்கு வந்து இந்த தேர்தலில் சைட்லைன்ஸ்ல இருந்துக்கிட்டு கை கொட்டலாமே தவிர, நமக்கு வந்து இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர்கள் அமெரிக்காவில் இருப்பவர்களுக்கு இந்த தேர்தலில் ஒரு பெரிய பங்கு கிடையாது. ஆனா அவர்கள் அந்த நாட்டின் மகன்களாக இருக்கிறதுனால தங்களுடைய விருப்பத்தை எக்ஸ்பிரஸ் பண்றாங்களே தவிர, அவர்கள் வந்து ஒரு ஒரு ஓட்டிங் பிளாக்கா ஒரு எந்த பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்திருப்பார்கள். ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா அவங்களுடைய விஷயங்களை கருத முடியாது அப்படின்னு சொல்றதை நான் புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அவர்களுடைய ரெப்ரசன்டேஷன், அவங்க யாரை ரெப்ரசென்ட் பண்றாங்க, யார் ஆதரிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஜோ பைடன் ஆதரிக்கிறாங்க. சரி, ஓகே, நம்ம இந்தியாவின் நிலைப்பாட்டுக்கு வருவோம். இந்தியா வந்து ஜோ பைடனை ஆதரிக்காம ட்ரம்ப்பை தான் ஆதரிக்கிறாங்க அப்படிங்கிறது வெளிப்படையா நமக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கான காரணமே ஜோ பைடன் வந்து ஒரு வேளை அதிபராக வந்தாருன்னா நிச்சயமாக இந்தியாவின் உள் விவகாரங்களை தலையிடுவாரு, ஜம்மு காஷ்மீர் விஷயத்துல கையிலெடுப்பாரு, மனித உரிமை சார்ந்த விஷயங்கள் ரொம்ப ஆர்வம் காட்டுறாரு அப்படிங்கிறதுனால மத்திய அரசாங்கமும் சரி பாஜக கட்சியும் சரி ஜோ பைடனை விரும்பாதுன்றாங்க. அதுதான் அடிப்படை காரணம் நினைக்கிறீங்க? அது அது உண்மை, அது உண்மை. இப்ப நீங்க வந்து ட்ரம்ப்பா ஜோ பைடனா யார் வந்து இந்தியாவுடைய நண்பர் அப்படின்னீங்கன்னா நிச்சயமா ட்ரம்ப் தான், அதுல மாற்று கருத்தே கிடையாது. இந்தியாவுடைய நலன்கள், இந்திய நலன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட் முன்வைக்கும். இந்த நேரத்துல ஒவ்வொரு நாட்டுடைய நலன்களும் காலகட்டத்துக்கு ஏற்ப மாறிக்கிட்டு இருக்கும். ஓகே, இன்றைக்கு வந்து இந்தியாவுடைய எதிரிகள் யாரு? எப்பவுமே இந்தியாவின் நிரந்தர எதிரி பாகிஸ்தான். இந்தியாவுக்கு சமீபத்துல மிகப்பெரிய பிரச்சனையை கொடுக்கறது சீனா. ட்ரம்ப்புடைய பாலிசி பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து ரொம்ப கிளியரா ஆன்டி பாகிஸ்தான். அவருக்கு பாகிஸ்தான் மேல எந்த காலகட்டத்திலையும் மரியாதை இருந்ததே கிடையாது.
கடந்த காலங்களில் பாகிஸ்தானை தூக்கிவிட்டு இந்தியாவுக்கு மிகப்பெரிய துன்பத்தை கொடுத்துருக்கு அமெரிக்கா. கடந்த காலங்களில் வந்து ரொம்ப பல பத்தாண்டுகளாக இது ஆப்கானிஸ்தான் ப்ராக்சி வார் காரணங்களுக்காகவும், இந்தியா வந்து கொஞ்சம் ப்ரோ ரஷ்யா அப்படிங்கிறதுனால அந்த கோல்டு வார் சமயத்திலையும், பாகிஸ்தான் தரப்புக்கு அமெரிக்காவிலிருந்து தொடர்ந்து ஆதரவு வந்து அதன் காரணமாகத்தான் பாகிஸ்தான் வந்து இந்தியா உறவை வந்து ரொம்ப ஒரு துச்சமாக தான் மதிச்சிருக்காங்க. எனக்கு எனக்கு பின்னாடி அமெரிக்கா இருக்குடா நான் பார்த்துப்பேன்டா அப்படின்ட்டு அமெரிக்கா கொடுத்துருக்கக்கூடிய ஆயுதங்களை வைத்துக்கொண்டு தான் பாகிஸ்தானுக்கு வந்து ஒரு வலுவே இருக்கு. இனிமேல் வந்து உங்களுக்கு பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா ட்ரம்ப் இருந்தால் ஆயுதங்களை வழங்குவதற்கு வாய்ப்பே கிடையாது. நான் பைடன் கொடுத்துருவாருன்னு நான் சொல்லலை, ஆனால் ட்ரம்ப் இருந்தாருன்னா நிச்சயமாக ஒரு துளி கூட ஆயுதம் பாகிஸ்தானுக்கு போகாதுன்னு நம்ம உறுதியாக சொல்லிடலாம். அவருக்கு வந்து பாகிஸ்தான் மேல துளி கூட மரியாதை கிடையாது. இது நான் தனிப்பட்ட முறையில் நான் பார்க்கும்பொழுது எனக்கு தெரியறது சொல்றேன். சீனாவை பொறுத்தவரை ட்ரம்ப் வந்து முன்ன பின்னன்னு நிறைய முறை தன்னுடைய கருத்துக்களை மாற்றியிருக்காரு. கடந்த 4 வருடத்துல பாத்தீங்கன்னா அவர் ஆரம்பத்துல சீனாவை எதிர்க்க வேண்டும்ங்கிற ஒரு எண்ணத்துல வரல. அவர் தன்னுடைய வாக்குறுதி தன்னுடைய நாட்டுக்கானதுங்கிற அமெரிக்கா ஃபர்ஸ்ட்ங்கிற ஒரு கொள்கை முழக்கத்தை முன்வைக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையேயான பிரச்சனை பெரிதாகிறது. ஏன்னா ட்ரேட் டெபிசிட்னு சொல்லுவோம், அமெரிக்காவிடமிருந்து அதிகமான பொருள்களை சீனா பெறுவதில்லை, ஆனா சீனாவிடமிருந்து பெருமளவு பொருட்கள் அமெரிக்காவுக்கு போயிட்டு இருக்கு, அமெரிக்காவின் பணம் சீனாவுக்கு பெருமளவு போயிட்டு இருக்கு. ஸோ வர்த்தக உறவுல எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏற்றுமதி இறக்குமதியில அமெரிக்கா சீனாவோடு மிகவும் பின்தங்கிய நிலையில இருக்கு. கிட்டத்தட்ட 300+ பில்லியன் டாலர்கள் ஒரு ஆண்டுக்கு அமெரிக்காவிலிருந்து சீனாவை நோக்கி போயிட்டு இருக்கு பணமா. அதை குறைக்கணும் அப்படிங்கறது வந்து அமெரிக்கா ரொம்ப காலமாகவே முயன்றுக்கிட்டு ஒரு பக்கம். இன்னொன்று, இந்த சீப் இம்போர்ட்ஸ் உள்ள வர்றதுனால ஒரு பெரிய சிக்கல் வந்து அமெரிக்காவுக்கு இருக்கு என்று அங்கு ஒரு சாரார் நினைக்கிறார்கள். அதுல முக்கியமாக வந்து ட்ரம்ப் அந்த கருத்தை கொண்டவர். ஆனா ஆரம்பத்தில் அவர் சீனாவோட சண்டைப்பட விரும்பல. ஆனால் ஒரு கட்டத்துல சீனாவோட அவர் வந்து ஒரு டீல் ஒன்று போட்டுற முடியும் அப்படின்னு அவர் நினைச்சிட்டு இருந்தாரு. அந்த டீல் நடக்கவே இல்லை இது வரைக்கும். அதனாலதான் அவர் வந்து சீனா மீது இறக்குமதி வரி விதிக்க ஆரம்பிச்சார். இது சீனாவுக்கு உடனே கோபம் வந்துருச்சு. இதனால வந்து சீனா அமெரிக்க உறவுங்கிறது வந்து படு மோசமான ஒரு நிலையில இருக்கு. அப்ப நேச்சுரலா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் சீனாவின் எதிர்ப்பு, அப்ப தங்களுக்கு ஒரு ஆதரவு ஆசியால வேணும்னா அது இந்தியா மட்டும்தான், வேற யாராலையும் அது பண்ண முடியாது. இந்த துண்டுத்துக்கூடா தேசங்களான பாகிஸ்தான் இலங்கை எல்லாம் வச்சுட்டு சீனாவெல்லாம் எதிர்க்கவே முடியாது. இந்தியாவுக்கு நேச்சுரலா இந்தியா வந்து சீனாவோடு ஒட்டுமொத்தமாக அப்படியே சீனாவுடைய ஒரு அடிமை நாடாக இந்தியா என்றைக்குமே மாறாது. அதனால இந்த பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ்ங்கிறத வந்து சீனா முன்வைத்த பொழுது இந்தியா அதுல சேரல. இன்று வரை இந்தியா அதுல சேரல, இனியும் சேராது. அப்படி இருக்கும்போது ஏதோ சில டவுட் இருக்கு சார். உதாரணத்திற்கு இப்ப சமீபத்துல இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் நடந்த ஒரு பதற்றமான சூழலா இருக்கட்டும், பல்வேறு சிக்கல்களா இருக்கட்டும், அந்த நேரங்கள்ல கூட ட்ரம்ப் அவர்கள் வெளிப்படையாக சீனாவை எதிர்த்தும் இந்தியாவை ஆதரித்தும் கருத்துக்கள் எங்கேயுமே சொல்லாத போது நாம எப்படி முழுசா வந்து கண்முடித்தனமா? இல்ல அது தப்பு, அவர் வெளிப்படையாக எதுவுமே சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. தொடர்ந்து என்ன நடக்குதுங்கிறத நீங்க பாருங்க. இப்பொழுது குவாட் அப்படிங்கிற ஒரு முயற்சி வந்து இப்ப சமீபத்துல நடந்திருக்கு. இதுல அமெரிக்கா, இந்தியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, இந்த 4 நாடுகள். ஏன் இந்த 4 நாடுகள் ஒன்றாக சேர்ந்து, இது இப்ப போன வாரம் நடந்த விஷயம் அது. இது வந்து சீனாவுக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. இங்க வந்த மைக் பாம்பியோ வந்து சீனாவை கடுமையாக திட்டியிருக்காரு. அவர் அமெரிக்காவுடைய பிரதிநிதியாக வந்தாரு. இந்த 4 நாடுகளுக்கான அந்த அமைப்பு மீட்டிங் வந்து ரொம்ப முக்கியமானது. அதுக்கு வந்து சீனா அதை வந்து வெளிப்படையாகவே அதை வந்து எதிர்த்திருக்கு. இந்த மாதிரி இந்த குவாடுன்னு இந்த 4 நாட்டு ஒப்பந்தம் மூலமாலாம் எங்களை ஒன்றும் பண்ணிட முடியாதுன்னு அப்படி அவங்க சொல்றாங்கனாலே அவங்க வந்து அதனால அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்கிறது தான். ஆஸ்திரேலியாவுக்கு சீனாவுடைய செயல்பாடுகள் பிடிக்கல. இந்த ஆசியா பசிபிக்ங்கிற ஒரு பகுதி எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல ரொம்ப முக்கியமான நாடுகள் 3 சீனாவை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா ஜப்பான், ஆஸ்திரேலியா, இந்தியா. இவற்றுக்கு தான் வந்து மிலிட்டரி பலமும் இருக்கு, பொருளாதார பலமும் இருக்கு. மீதி அத்தனை பேருமே எந்தவித வலுவும் அற்றவர்கள். சீனாவுக்கு எல்லாரோடையும் பிரச்சனை. தன்னை சுத்தி இருக்கிற இந்தோனேஷியாவோட, தாய்லாந்தோட, அந்த பகுதி முழுக்க ஜப்பானோட, ஆஸ்திரேலியாவோட எல்லாரோடையும் பிரச்சனை. இதுல வந்து பிரச்சனைனா இவங்க அதை தாண்டி வந்து அவங்கள உழவு பார்க்கறது, அவர்களுடைய நிலங்கள் தன்னோடது என்று சொல்வது. இந்தியாவுக்கு மட்டும் இல்ல,
ஜப்பானுக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய சில தீவுகளை தன்னுடையது அப்படின்னு சீனா சொல்லுது. அதனால அவர்கள் இருவருக்கும் இடையே பிரச்சனை இருக்கு, கொரியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே பிரச்சனை இருக்கு. நீங்க இப்படி பாத்தீங்கன்னா வந்து நிச்சயமாக சீனாவை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளுக்கும் சீனாவுக்கு வந்து அவர்கள் யார் மேலையும் மதிப்பு கிடையாது. இந்தியாவில மட்டும் இல்லை, சீனா வந்து தன்னை தனி ஒரு நாடாக தனக்கும் மற்றவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்கிற மாதிரி நினைக்குது. அப்ப இந்த அப்ப வந்து ஏன் இந்தியாவும் ஜப்பானும் ஆஸ்திரேலியாவும் தனக்கான ஒரு முத்தரப்பு ஒப்பந்தத்தை எல்லாம் அவ்வளவு ஈஸியா ஏற்படுத்திக்க மாட்டாங்க. ஆனா ஒரு அமெரிக்கா உள்ள வந்து உட்கார்ந்து ஜப்பான் ஆஸ்திரேலியா இந்தியா அமெரிக்கா நம்ம நான்கு பேரும் ஒரு ஒப்பந்தம் போட்டுப்போம், நம்மளுக்குள்ள வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவுல நம்ம வந்து எப்படி இணைந்து செயல்படுறது அப்படிங்கறத முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா அது நிச்சயமாக சீனாவுக்கு வயத்துல புள்ளிய கிடைக்கும். அதுதான் இப்ப நடக்குது. சோ அமெரிக்கா வந்து ஆதரிக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்துக்கு வராரா பத்ரி சார்? இல்ல, நிச்சயமாக இந்தியா வந்து இந்தியாவுக்கு ட்ரம்ப் ஆதரிக்கணுங்கிறது முக்கியம் இல்ல, அமெரிக்கா இந்தியாவை ஆதரிக்கும் என்றால் யார் அமெரிக்கா இருந்தாலும் அவர்களை இந்தியா ஆதரிக்கும். இப்ப தேர்தல் நடக்க போகுது, இப்ப நமக்கு வந்து நேரடியாக நாம ஓட்டு போட்டு யாரையும் மாத்த போறது இல்லை, ஆனால் ட்ரம்ப் வந்தா நல்லது அப்படி என்பது இந்தியாவுடைய கருத்து, அதுல தவறு கிடையாது. இப்ப ஜோ பைடன் வந்துட்டாருன்னா இந்தியாவுக்கு மோசமா அப்படின்னா, ட்ரம்ப் இருந்தால் இந்தியாவுக்கு இந்தியா பெறக்கூடிய நன்மையை விட ஜோ பைடன் வந்தால் இந்தியா பெறக்கூடிய நன்மை என்பது குறைவு. ஏன்னா அவர் அவர்களுடைய ஸ்டாண்டுங்கிறது வேற. ஜோ பைடன் சீனாவோடு நெருக்கமான நல்லுறவை பேண முயற்சிக்கலாம், அப்படி அது ஒரு நடக்குதுன்னு வச்சுங்க ஒரு உதாரணத்துக்கு, அது நடக்குமா இல்லையாங்கிறதுலாம் எனக்கு தெரியாது, பட் அப்படி ஒரு மூவ் அவர் ட்ரம்ப் எதை எடுக்க மாட்டாருங்கிறது சொல்ல முடியும். ஆனால் ஜோ பைடன் வந்து ட்ரம்ப்புக்கு மாற்றாக நான் வந்து சீனாவோடு நல்லுறவை ஏற்படுத்துகிறேன்னு ஒரு சொன்னாருன்னா அதனால பாதிக்கப்பட போது இந்தியாவுக்கு கிடைக்கக்கூடிய நல்லது கிடைக்காம போயிடும். ட்ரம்ப்புக்கு இருப்பதை விட அதிகமான அரசியல் அனுபவமும் பழுத்த அரசியல்வாதியாகவும் அறியப்படும் போது ஜோ பைடன் தான். ஏற்கனவே பராக் ஒபாமா காலகட்டத்துல துணை அதிபராகவும் இருந்திருக்கிறார் அப்படின்னும்போது அவருக்கான வாய்ப்பு அவர் ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டே இருந்திருக்கிறாரு. அப்ப இந்த வாய்ப்பு அவர் கிடைச்சதுன்னா கூட இந்தியாவுக்கு எதிராக அவர் செயல்படுவாருன்னு நம்ம ஏன் நம்பணும்? நான் இந்தியாவுக்கு எதிராக அவர் செயல்படுவார்னு சொல்லல. ஆனால் ட்ரம்ப் அளவுக்கு இந்தியாவுக்கு ஆதரவாக அவர் செயல்பட மாட்டார்னு சொல்றேன். உங்களுடைய செவிகளை அடைஞ்சப்போ நினைக்கிறேன், ஏன்னா அதிபர்களுக்கு இடையிலான இந்த பேச்சுவார்த்தை விவாதத்தின் போது கூட திரு ட்ரம்ப் அவர்கள் இந்தியாவின் மீதுதான் குற்றச்சாட்டு முன் வச்சிருக்கிறாரு. இந்தியாவில வந்து கொரோனா இறப்பு எண்ணிக்கையை மறைக்கிறாங்க, அதே போல இந்தியர்கள் பாத்தீங்கன்னா வந்து அதிகமான சுற்றுச்சூழல் சீர்கேடுக்கு பங்களிப்பு செய்யறாங்க அப்படின்னு இந்தியாவின் மீது தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாருன்னா எப்படி நான் தொடர்ந்து ட்ரம்ப் நம்புவேன்? இல்ல, அது இந்தியா மேல அவர் எந்த கோபத்தையும் வெளிப்படுத்தல. ட்ரம்ப் சொல்ற பல விஷயங்கள், ட்ரம்ப் செய்யற விஷயங்கள் ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அவர் வந்து இந்தியாவை பத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாருன்னா அதை நம்ம வந்து அப்படியே ஃபேஸ் வேல்யூல எடுத்துக்கணுங்கிற அவசியமே கிடையாது. அமெரிக்காவுக்கு இந்தியா மேல நிறைய குறைகள் இருக்கு, முக்கியமாக ட்ரம்ப்புக்கே இருக்கு. எப்படி வந்து சீனா மேல அவர்களுக்கு ஒரு சில குறைகள் இருக்கோ அது வந்து மிகப்பெரிய உண்மையான பிரச்சனை. இந்தியாவுக்கு ஏத்த மாதிரியும் டாரிஃப், இதே மாதிரி இறக்குமதி வரி விதிக்கிறோம் அப்படின்னு ட்ரம்ப்புக்கு வந்து இந்தியா மேலையும் ஒரு சுணக்கம் இருக்கு. ஆனால் அது வந்து மைனர். இப்ப ஹார்லி டேவிட்சன்ங்கிற ஒரு பைக் கம்பெனி இந்தியாவில க்ளோஸ் பண்ணிட்டு போனாங்க, இதை பற்றி அவர் குறிப்பிட்டே சொல்லியிருக்காரு ட்ரம்ப் வந்து ஹார்லி டேவிட்சனுக்கு நீங்க இறக்குமதி வரி எல்லாம் விதிக்கிறீங்க அதெல்லாம் கூடாது அப்படின்ட்டு. பட் ஹார்லி டேவிட்சன்ங்கிறது இந்தியாவில பண்ணக்கூடிய பிசினஸ் இன்சிக்னிபிகண்ட். இந்தியால இருந்து மிகப்பெரிய வசதிகளை அமெரிக்க நிறுவனங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இப்பொழுதுமே அமெரிக்க நிறுவனங்கள் இந்தியாவிலிருந்து நிறையவற்றை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இந்தியா வந்து சீனா போன்ற ஒரு முற்றிலும் மூடிய ஒரு நாடு கிடையாது. இங்கே வெளிநாட்டு நிறுவனங்கள்லாம் நீங்க வந்து முதலீடு பண்ண முடியும் எக்கச்சக்கமான இடங்கள்ல, இன்க்ளூடிங் டெலிகாம்ல இருந்து இன்சூரன்ஸ்ல இருந்து பல முக்கியமான துறைகள்ல, பேங்கிங்ல இருந்து அவர்களால வந்து முதலீடு செய்ய முடியும். அதெல்லாம் இருக்காங்க. இன்னைக்கு இன்சூரன்ஸ் கம்பெனியில பாருங்க, எவ்வளவு இன்சூரன்ஸ் கம்பெனி அமெரிக்க நிறுவனங்களோடு ஜாயிண்ட் வெஞ்சர் போட்டது, அது சீனால அவ்வளவு எளிதா பண்ணிட முடியாது. இந்தியால வந்து நீங்க பல விதங்கள்ல ஒரு ஸ்டார்ட் அப்ல ஐடில எங்க பார்த்தாலும் நீங்க இன்வெஸ்ட் பண்ண முடியும். உதாரணத்துக்கு கூகுள், மைக்ரோசாஃப்ட், ஆப்பிள் எல்லாம் இங்க வந்து ஒரு செயலை செய்ய முடியும். கூகுள் சீனால இல்லவே இல்லை, ஃபேஸ்புக் சீனால இல்லவே இல்லை. அவங்கெல்லாம் வந்து இங்க இந்தியாவில வந்து ஃபேஸ்புக் தான் நமக்கு ரொம்ப மிகப்பெரிய சைட், சோசியல் மீடியா சைட். ஸோ இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒப்பீடே கிடையாது அமெரிக்காவை பொறுத்தவரை. ஆனால் ஒரு கட்டத்துல மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறது அமெரிக்க நிறுவனங்கள் அனைத்தும் சீனாவில போய் மேனுஃபேக்சரிங் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்ப இந்தியா வந்து அதற்கு ஒரு மாற்று தளத்தை கொடுக்கிறது. அப்படி பார்க்கும்பொழுது எப்படி இருந்தாலும் நாளைக்கு பல ஆண்டுகள் கழித்து அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் பெரிய பிரச்சனைகள்லாம் வரலாம்.
அது வந்து சில பத்தாண்டுகள் தள்ளி இருக்கு. இன்றைய பொறுத்த மட்டும் இல்ல, ஓரிரு பிரச்சனைகள் ட்ரம்ப் ஏதோ சொல்றாருன்னாலும் ட்ரம்ப் வந்து ட்ரம்ப் கிட்ட ஒரு கேள்வி கேக்குறாங்க, இப்படி நேரடியா நீங்க இப்ப என்னங்க உங்களை போல 4 மடங்கு பாப்புலேஷன் இருக்கக்கூடிய நாடு இந்தியா, அதுலயே வந்து நம்மளோட பாதிக்கு பாதிதான் வந்து இறப்பு இருக்கு, நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு அவரை வந்து நேரடியா நீங்க ப்ரெஷர் பண்ணும்பொழுது அவர் டக்குன்னு ஏதாவது சொல்லி தப்பிச்சாங்க அந்த இடத்துல. இன்னொன்னு இது ஒன்னே கவனிங்க, நான் வந்து ட்ரம்ப் வந்து அகில உலக சிறந்த தலைவர் அப்படின்லாம் நான் சொல்லல. ட்ரம்ப் வந்து அமெரிக்காவுக்கு நல்லவரா கெட்டவரானா அது வேற கேள்வி, இந்தியாவுக்கு நல்லவரா கெட்டவரானா அது வேற கேள்வி. ட்ரம்ப் வந்து அவருடைய பாப்புலாரிட்டி ரேட்டிங் 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்ததிலிருந்து இன்றைக்கு கடுமையாக வீழ்ந்திருக்கிறது. ஸோ அமெரிக்காலேயே ஏற்கனவே அவருக்கு வாக்களித்த பலரும் அவர் மீது நம்பிக்கை இழந்திருக்கிறார்கள், இதுதான் உண்மை. அந்த காரணத்தினாலதான் ஜோ பைடனுக்கு ட்ரம்ப்பை விட அதிகமான பாப்புலாரிட்டி ரேட்டிங்ஸ் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு கடந்த பல வாரங்களாக. அதையும் மீறி பைடனை ட்ரம்ப் தோற்கடிப்பாரா அப்படிங்கறதான் இன்றைக்கு நம்மளுடைய கேள்வியாக இருக்கு. ட்ரம்ப் வந்தா இந்தியாவுக்கு தொடர்ந்து இப்ப என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்கோ அது நடக்கும், பைடன் வந்தா ஒரு சில இடங்கள்ல பின்னடைவு ஏற்படும். அந்த பாயிண்ட மட்டும் நம்ம நோட் பண்ணணுமே தவிர நமக்கு அதை தாண்டி வேற ஒன்றும் கிடையாது. முக்கியமாக இந்த டெமோக்ராட்டிக் பார்ட்டியை சேர்ந்தவர்கள் பெரும்பாலானவர்களுக்கு பல்வேறு விஷயங்கள்ல இந்தியா மீது ஒரு பிரச்சனை இருக்கு, ரிப்பப்ளிகன் பார்ட்டியில் இருக்கிறவர்களுக்கு வேற ஒரு பிரச்சனை இருக்கு. ரெண்டுத்தையுமே நான் சொல்லிடுறேன். டெமோக்ராட்டிக் பார்ட்டியை பொறுத்தவரை அவர்கள் வந்து காஷ்மீர் பிரச்சனையை பொறுத்தவரை இந்தியாவுடைய செயல்பாடு சரியில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க பெரும்பாலானவர்கள். அப்ப அது நிச்சயமாக நீங்க வந்து இந்தியா மாதிரியான ஒற்றை தலைமை எல்லாம் கிடையாது. நாளைக்கு பைடனே வந்து பிரசிடென்ட் ஆனாலும் இங்க செனட்னு ஒண்ணு இருக்கு, ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் இருக்கு, இவர்கள் எல்லாரும் தனியாக இந்தியாவுக்கு எதிரான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றலாம், இந்தியாவுக்கு கடுமையான கஷ்டத்தை கொடுக்கலாம். சும்மா ஒரு இந்தியா வந்து ஏதோ ஒன்று இந்தியாவுடைய ஒரு வார் பிளேன்ஸ் எல்லாத்தையும் விற்கிறதுக்கு அமெரிக்க அதிபர் முடிவெடுக்கிறாருன்னு வச்சுங்க, அதை தடுப்பதற்கும் அதுல வந்து எக்ஸ்ட்ரா கண்டிஷனை சேர்ப்பதற்கும் இந்த 2 அவைகள்ல இருக்கிறவர்களும் வந்து முன்னிடலாம். இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கும். இப்ப இது வந்து பைடனா இருந்தா இவர் அமெரிக்காவுக்கு அங்கிருந்து உள்ளேந்து ஒரு பாகிஸ்தான் லாபின்னு ஒண்ணு இருக்கு, எப்படி இந்தியா லாபின்னு ஒண்ணு இருக்கோ அமெரிக்கால பாகிஸ்தான் லாபின்னு ஒண்ணு இருக்கு. இப்பொழுது பாகிஸ்தான் லாபி வந்து நீங்க எந்த காலத்திலயும் இந்தியாவுக்கு போர் தளவாடங்களை கொடுக்க கூடாது, கொடுத்தா அவர்கள் போய் காஷ்மீரை ஒடுக்குவார்கள், பாகிஸ்தான் மீது தாக்குதல் தொடுப்பார்கள் அப்படின்னு சொன்னா ஜோ பைடன் அப்படியாப்பா சரி வேண்டாம் கொடுக்காது அப்படின்னு சொல்லிடுவாரு. ட்ரம்ப்பா இருந்தா அதை பத்தி கவலைப்பட மாட்டார். இதுதான் வித்தியாசம். ஸோ நாளைக்கு ஜோ பைடனும் மாறலாம், அவர் வந்து இல்லப்பா எல்லாத்தையும் நான் பாத்துட்டேன் இப்போ ட்ரம்ப் கிட்ட கன்சிஸ்டன்சி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ட்ரம்ப் கிட்ட கன்சிஸ்டன்சி இருக்குன்னு நான் நினைக்கல, அவருடைய இன்கன்சிஸ்டன்சியையும் மீறி அவர் வந்து இன்றைக்கு ப்ரோ இந்தியா. ஜோ பைடன் மட்டுமல்ல டெமோக்ராட்டிக் பார்ட்டியே ஒரு பிட் ஆஃப் ஆன்டி இந்தியா. இது வந்து ஆன்டி இந்தியான இந்தியா ஒழிக அப்படின்னு சொல்றவங்க இல்ல, அவர்களை பொறுத்தவரை இந்தியாவோட இந்தியா வந்து அவ்வளவு பெரிய அளவுக்கு மதிக்க வேண்டிய ஒரு ஒரு என்டிட்டி கிடையாது. இதுதான் நமக்கு கிடைக்கிறது. நம்ம வந்து நம்ம பார்க்கக்கூடிய இங்கிருந்து பார்க்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸையும் அவங்க பேசுறது அவங்க சொல்றது அவர்களுக்கு இந்தியா முக்கியமே கிடையாது. எங்கேயுமே அவர்கள் வந்து இந்தியா இந்தியா எங்களுடைய நட்பு நாடுன்னு அவங்க அந்த பார்ட்டில இருந்து யாருமே ஒண்ணுமே பேசவே இல்லை. ஒரு ஃபாரின் அஃபேர்ஸ் பொறுத்தவரை எந்த மாதிரியான ஒரு சீனாவை பத்தின அப்ரோச் என்ன, இந்தியா அதனால அவர்கள் இந்தியாவோட என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது வந்து ஜோ பைடன் எதுவுமே சொல்லல. சரி, கமலா ஹாரிஸ் ஒரு இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர், அவர் வந்து நான் எங்க டீம் வந்துருச்சுன்னா பைடனும் நானும் ஆட்சிக்கு வந்துட்டோம்னா இந்தியாவோடு மிக பிரமாதமான நல்லுறவை வளர்த்துக் கொள்வேன் ஏதாவது சொல்லியிருக்காங்களா? சொல்லவே இல்லை. நீங்க என்ன எதிர்பார்ப்பீங்க? ஒரு இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர், அவங்க அம்மா தமிழ்நாட்டில இருந்து பண்ணுவாங்க, சென்னையில இருந்து பண்ணுவாங்க. அப்ப நீங்க வந்து நீங்க அவர் அமெரிக்கர் தான், ஆனா இந்தியாவோட ஒரு தொடர்பு இருக்குல்ல, தமிழகத்தோட ஒரு தொடர்பு இருக்குல்ல, இப்ப இந்தியாவோடு நான் மிக நெருங்கிய உறவை வைத்துக் கொள்வேன் அப்படின்னு இந்தியா சொல்லியிருக்காங்களா? அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. சோ இந்தியாங்கிறது வந்து சொன்னீங்க இல்லையா, அங்க வந்து அவ்வளவா இந்தியா வந்து ஒரு ஃபேக்டரா இல்ல வாக்காளர்கள் மத்தியில் அப்படின்னு போது அவங்க இந்தியா வாக்காளர், இந்தியா வாக்காளர்கள் முக்கியம் இல்ல, இந்தியாங்கிற நாடு. நம்ம இங்க பேசுறது வந்து இந்தியாங்கிற ஒரு நாட்டை பத்தி பேசுறோம். அவர்கள் இந்திய வாக்காளர்களை வேண்டாம், இவங்க இந்திய வாக்காளர்கள் இவங்களுக்கு ஓட்டு போடுறாங்களா இல்லையாங்கிறதுல முக்கியமே கிடையாது. இந்தியாங்கிற நாட்டை பத்தி உங்களோட எண்ணம் என்ன?
இந்தியாவோடு நல்லுறவு வேண்டுமா, இந்தியாவுக்கு நீங்க நிறைய செய்யணும்னு விரும்புறீங்களா, அமெரிக்காவுக்கு எந்த நஷ்டமும் ஏற்பட்டு விடாமல் இந்தியாவுடைய தரப்புல நீங்க உலகத்துல இருக்க விரும்புறீங்களா, இவ்வளவுதான் கேள்வி. இதை எல்லாரும் வெளிப்படையாக சொல்றாங்க. இது வரைக்கும் வந்து ஆஃப் ஆல் ட்ரம்ப் சொன்ன அளவுக்கு வேறு யாரும் சொல்லவில்லை. அப்ப நீங்க வந்து ஒரு இந்திய நாட்டுடைய இந்திய நாட்டை வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு பிரதமராகவோ அல்லது அந்த மத்திய அரசாகவோ அல்லது அதை முன்னெடுத்து செல்லும் ஆளும் கட்சியாகவோ இருந்தா உங்க மனசுல என்ன தோணும்? ட்ரம்ப் தான் நமக்கு ஃப்ரெண்டுன்னு தோணும். ட்ரம்ப்னால அமெரிக்காவுக்கு நல்லதா, அவர் வந்து அங்க கோவிட இன்னும் சிறப்பாக கையாண்டிருக்கலாமா, அவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு, அவருக்கு வந்து ஃபினான்சியல் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அவருடைய இன்கம் டாக்ஸ் பத்தின இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் ஏதோ நடந்து அதெல்லாம் பத்தி நம்ம ஒரு மாரலிஸ்டிக் ஸ்டாண்டே எடுக்கல. அவர் நல்லவரா கெட்டவரா, அவர் வந்து இருக்கணுமா கூடாதா, அவர் வந்து கரப்டா இல்லையா, அதெல்லாம் நம்ம அது உள்ளூர் பக்கம், அது அந்த நாட்டுக்காரங்க முடிவு எடுக்கட்டும். ஆனால் நாம சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், ட்ரம்ப் மீண்டும் அதிபரானால் அடுத்த 4 ஆண்டுகளுக்கு இந்தியா அதனால் அதிக பலன் பெறும். ஜோ பைடன் வந்தால் அது வந்து நமக்கு ஒரு தீவிரமான டவுன்வர்ட் ட்ரெண்ட் கிடையாது, ஆனால் ட்ரம்ப் இருக்கும்போது கிடைக்கும் பலன்களை விட குறைந்து கிடைக்கும். இவ்வளவுதான், இந்த ரெண்டே ரெண்டு பாயிண்ட் தான் நான் சொல்ல வருவேன். இறுதியா ஒரு கேள்வி, இந்தியாவிற்கு அமெரிக்கா தேவையா அல்லது அமெரிக்காவுக்கு இந்தியா தேவையா அப்படிங்கிற ஒரு விடையும் கொடுத்துருங்க. அதே போல ட்ரம்ப் வந்து மீண்டும் அதிபரானாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒட்டுமொத்த உலகத்துக்கே பேரழிவுதான் அப்படின்னு பாலஸ்தீன பிரதமர் முகமது ஸ்தாயே வந்து சொல்லியிருக்கிறாரு. இந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா நீங்க அமெரிக்கா சார்ந்து சொல்லிட்டீங்க, இந்தியா சார்ந்து சொல்லிட்டீங்க, வேர்ல்டு சார்ந்து சொல்லிடுங்க. நிச்சயமா இப்ப நீங்க வந்து பாலஸ்தீன் அப்படிதான் சொல்லும், ஏன்னா இதற்கு முந்தைய அனைத்து அமெரிக்க அதிபர்களுமே இந்த ஒரு டூ நேஷன் தியரி அப்படின்னு முன் வச்சாங்க. அதாவது இஸ்ரேல் தனி, பாலஸ்தீன் தனி. இஸ்ரேல் வந்து பாலஸ்தீன்ல அவங்க இஸ்ரேலோட ஃப்ரெண்டா இருப்பாங்க, ஏன்னா ஒரு பெரிய ஜூயிஷ் லாபி இருக்கு அமெரிக்காவில், யூதர்கள் அவர்களை. அதனால வந்து எந்த அமெரிக்க அதிபருமே இஸ்ரேலை பகைச்சிக்க மாட்டாங்க, இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு கருத்தை சொல்ல மாட்டாங்க. ஆனால் பாலஸ்தீன்கிறத அவங்க கூட கூட சேர்த்து சொல்லுவாங்க, அது வந்து பேலன்ஸ் பண்ண பார்ப்பாங்க. இதுக்கு முன்னாடி எப்படி இந்தியா பாகிஸ்தான் பேலன்ஸ்னு ஒன்று உண்டு, ஒரு அதிபர் இந்தியாவுக்கு வராருன்னா ரொம்ப ரேராக தான் வருவாங்க அமெரிக்க அதிபர், வந்தால் போய் பாகிஸ்தானுக்கும் போயிட்டு போகணும். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் என்ன கம்பேரிசன் இருக்கு? எக்கானமிலையும் சரி எதுலேயுமே சம்மந்தமே கிடையாது. ஆனால் அப்போ தான் பேலன்ஸ் இருக்கணும் அப்படின்ட்டு அங்கே இருக்கிறவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க அமெரிக்காவில், அதனால அப்படியே வந்து இங்கே வந்துட்டு அப்படியே இங்கே ஒரு அரை நாள் தங்கிட்டு போங்கன்ட்டு. இப்போ ட்ரம்ப் வந்து இந்தியாவுக்கு வந்தார், பாகிஸ்தான் ஒரு நாடு இருக்காங்கிறத பற்றி கூட கவலைப்படாமல் போனார். அதே மாதிரி இஸ்ரேல் பாலஸ்தீனை பொறுத்தவரை ட்ரம்ப் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ப்ரோ இஸ்ரேல் முடிவு ஒன்று எடுத்துட்டார். அது மட்டும் இல்ல, அங்க நிறுத்தாம இந்த இஸ்ரேலுக்கு எதிரான அரபு நாடுகள் நிறைய, எல்லா அரபு நாடுகளும் இஸ்ரேலோட சண்டை போட்டிருக்கு, எல்லாம் வந்து இஸ்ரேலோட எந்த வித டிப்ளமேட்டிக் உறவும் வைத்துக் கொள்ளாத நாடுகள், அவங்க எல்லாரையும் கொஞ்சம் கொஞ்சமாக இவர் வந்து மாத்திட்டே வந்துட்டு இருக்காரு. இன்னைக்கு வந்து யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் வந்து இஸ்ரேலோட உறவு ஏற்படுத்திச்சு. ஏற்கனவே முன்னாடியே வந்து எகிப்தும் ஜார்டானும் உறவு ஏற்படுத்திச்சு. கிட்டத்தட்ட ஈரான் தவிர அனைத்து சென்சிபிள் நாடுகளும் பஹ்ரைன்லேருந்து ஆரம்பிச்சு, பஹ்ரைன் யுஏஇ ஏற்கனவே நடந்துருச்சு, சவுதி அரேபியா தான் ஒரு க்வெஸ்சன் மார்க், அதுவும் நாளைக்கு இஸ்ரேலோட ஒரு உறவை ஏற்படுத்தி கொள்ளலாம். இதெல்லாம் நடந்ததுன்னா பாலஸ்தீன் வந்து தனிமைப்பட்டு போகும். அப்ப பாலஸ்தீனோட அதிபரை பொறுத்த வரைக்கும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து கெட்டவர். ஏன் இதை நீங்க வந்து யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் கேளுங்களேன், சவுதி அரேபியா கேளுங்களேன், அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து இவர் ட்ரம்ப் ரொம்ப நல்லவர். இஸ்ரேல் கேட்டீங்கன்னா ட்ரம்ப் ரொம்ப நல்லவர். அப்போ எல்லாரும் வந்து தன்னுடைய நலன் அடிப்படையில தான் வந்து ஒருத்தர் நல்லவரா கெட்டவராங்க. இது உலகத்துக்கு நல்லதா கெட்டதா அப்படின்னா உலகத்துக்கு வந்து இதனால ட்ரம்ப்னால பெரிய நல்லது பெரிய கெட்டது அப்படிங்கறதுலாம் ஒண்ணும் கிடையாது. ஓகே, ஒண்ணுமே கிடையாது. ஒவ்வொரு நாட்டுக்கும் தனிப்பட்ட முறையில சில பிரச்சனைகள் இருக்கும். இப்ப சீனாவை கேட்டீங்கன்னா அவங்க ட்ரம்ப் வேண்டாம்னு சொல்லுவாங்க. இன்னி தேதிக்கு நீங்க சீனால போய் கேட்டு பாருங்க, ட்ரம்ப் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால வந்து ட்ரம்ப் தூக்கி போட முடியுமா? அதெல்லாம் இல்லை. இப்ப இந்தியாவுக்கு அமெரிக்கா வேணுமா, அமெரிக்காவுக்கு இந்தியா வேணுமானா ரெண்டு பேருக்குமே இன்னொருத்தர் தேவை. அமெரிக்காவுக்கு இந்தியா நிச்சயமாக தேவை, சீனாவை அப்பதான் செக்மேட் பண்ண முடியும். இன்றைக்கு அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய பிரச்சனைங்கிறது சீனா தான் உலகத்துல. இந்தியாவுடைய நல்லுறவு அமெரிக்காவுக்கு தேவை. இந்தியாவுக்கும் சீனாவை ஒரு கட்டுக்குள் வைப்பதற்காக அமெரிக்கா தேவை. அப்ப ரொம்ப நேச்சுரல் ரிலேஷன்ஷிப் இரண்டு நாடுகளுக்கும் இருக்கு. ஆனா
இது வந்து இண்டிபெண்டன்ட், இந்தியாவை காங்கிரஸ் ஆண்டாலும் சரி, பாஜக ஆண்டாலும் சரி, அமெரிக்காவை டெமோக்ராட்டிக் அல்லது ரிபப்ளிகன் கட்சி ஆண்டாலும் சரி, இதுதான் உண்மை, இதுதான் நிதர்சனம். ஆனாலும் தனிப்பட்ட நபர்களுடைய அப்ரோச்னு ஒண்ணு இருக்கு. இப்ப இந்தியாவில வந்து மன்மோகன் சிங் காங்கிரஸ் சார்பில் பிரதமராக இருக்கும் பொழுது அமெரிக்காவோடு மிகச்சிறந்த உறவை பேணுவதற்கு தான் அவர் விரும்பினார். ஆனா அவருடைய கட்சி கம்யூனிஸ்டுகளை நம்பி இருந்தது இந்த முதல் டம்ல, யூபிஏ ஒன்ல. அப்ப வந்து இந்த நியூக்ளியர் அக்ரிமெண்ட் கொண்டு வரும் பொழுது கம்யூனிஸ்டுகள் வந்து அதை கவுத்து விட பார்த்தாங்க. ஏன்னா அவர்களுக்கு வந்து இந்திய நலன் அப்படிங்கறதெல்லாம் கூட அமெரிக்க எதிர்ப்புங்கிறது ரொம்ப முக்கியம், அமெரிக்காவோட உறவு கூடாது அப்படிங்கிறது. அந்த மாதிரியான சிக்கல் இல்லைன்னா காங்கிரஸாக இருந்தாலும் சரி, பாஜகவாக இருந்தாலும் சரி, வேறு எந்த கூட்டமைப்பாக இருந்தாலும் சரி, அவர்கள் அமெரிக்காவுடன் நல்லுறவைத்தான் விரும்புவார்கள். இன்றைக்கு நாம நம்மை விட வலுவான தேசங்கள் அப்படிங்கறத பார்க்கும் பொழுது அமெரிக்கா, சீனா, ரஷ்யாவெல்லாம் நான் இந்தியாவோட ரொம்ப பெரிய வலுவானதுன்னு நான் இப்போதைக்கு எடுத்துக்க மாட்டேன். ஆனா ரஷ்யாவையும் எடுத்துக்கொள்வோம். இந்த மூணுல நம்முடைய சிறந்த நண்பராக இருக்கக்கூடிய தகுதி அமெரிக்காவுக்கு மட்டும்தான் இருக்கு. அமெரிக்காவுக்கு நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லை தகராறு கிடையாது. நிச்சயமாக நமக்கும் அவர்களுக்கு இடையில பல்வேறு ட்ரேட் சம்பந்தமானது மற்ற விஷயங்கள் எல்லாம் நல்ல விஷயங்கள் தான் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்ல வரீங்க. நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கு, நம்ம அவர்களோடு நிச்சயமாக நல்லுறவை பண்ணணும். அவர்களுக்கும் நாம் தேவை தான் என்னுடைய. நிச்சயமா சார், அமெரிக்க எலெக்ஷன் பத்தியும் சரி, ட்ரம்ப் மற்றும் ஜோ பைடனுடைய கருத்துக்களை பற்றியும் சரி, அவர்களுடைய நிலைப்பாடுகளை பற்றி சரி, ரொம்ப ஆழமா அனலைஸ் பண்ணிருக்கோம். இந்த நேரத்தில் தூரப்பார்வை நிகழ்ச்சிக்கு ஆதம் தமிழுக்காக இணையத்தின் வாயிலாக வந்து உங்களுடைய வருகையினையும் கருத்தினை பேசுறதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி அண்ணி நண்பர்களே, மீண்டும் ஒரு தூரப்பார்வை நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு ஆளுமையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள், இது உங்கள் ஆதம் தமிழ்.